ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. நம்ம சட்னி சாம்பார் எதுவும் இல்லைன்னா கூட இந்த பொடி வச்சு சாப்பிட்டா எக்ஸ்ட்ராவே ஒரு தோசை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் வேலையே நமக்கு. மற்றபடி டக்குன்னு உடனே பண்ணிடலாம். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் பூண்டு உரிச்சு வச்சுட்டா கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 10-15 நாள் வரைக்கும் கெட்டே போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் குறகுறன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பூண்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயை வந்து நல்லா அடுப்பில் சூடு பண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போது அந்த சூடு பண்ண எண்ணெயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கிளறி விடணும். இது எதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறோன்னா, அந்த மிளகா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. பூண்டுக்கும் பச்சை ஸ்மெல் இருக்கும், ஒரு நெடி இருக்கும், அது கொஞ்சம் சூடாக எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். மறுநாள் எண்ணெய் ட்ரை ஆகிடுச்சுன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிட்டா போதும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.